ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வர அப்கமிங் ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து ஒவ்வொரு பிராண்டில் வந்து ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் ரியல்மி மட்டும் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்காங்க. எதனால் யூனிக் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்னும் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, பட் முக்கியமாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு மட்டும் இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பண்ணிங்க குட்டி போடுற மாதிரி மாதம் மாதம் இவங்களும் வத வதையாக குட்டி போட்டுகிட்டு தான் இருக்காங்க. 2 மாதம் முன்னாடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனே வந்து ரொம்ப பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடுது, ஏன்னா இவங்களோட லான்ச் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே சேல் வந்து 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் மொத்தமாக நடக்க போகுது. இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தான், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது இது. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா எஸ்பிஐ கார்டுக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. அண்ட் பேடிஎம் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் 15ஆம் தேதி மதியானம் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 12 மணி நேரம் முன்னாடியே வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இவங்க வந்து இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட கேட்டகரிக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோன்னா அண்ட் மொபைல்ஸ்க்கு வந்து வேறு லெவலில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரியல்மி சொல்லவே தேவையில்ல, 10 மொபைலுக்கு வந்து ரியல்மி சைட்லேருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த 10 மொபைல் என்னென்ன மொபைல் இவங்க கொடுத்துருக்காங்க, எதுக்கெலாம் இவங்க ஆஃபர் கொடுக்கல அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து ரியல்மி C11 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6500 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இது இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா 7500 ரூபாய். இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 2 GB ரேம் இருக்குது, 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது, 6.5 inch HD+ டிஸ்பிளே, பேக் சைடில் 2 கேமரா செட்டப்பு, 5000 mAh பேட்டரியும் தராங்க. மீடியா டெக்லேருந்து ஹீலியோ G35. கலர்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் கடையில் போய் யூஸ் பண்ணி பார்த்ததில் பில்டு குவாலிட்டியுமே வந்து நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பில்டு தான் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட வெயிட்டு கூட ரொம்ப அதிகமாக இல்லை, மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போது செல் பண்ணுற இந்த 7500 ரூபாய் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த 6500 ரூபாய்க்கு ரியல்மி C11 வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் இது எந்த மாதிரி யூஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான யூஸே தான், எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ளஸ் காலிங்க்கு மட்டும் தான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், பட் எனக்கு சார்ஜ் வந்து அதிகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது வந்து இந்த ரியல்மி C11 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 6500 ரூபாய் கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஆப்ஷன். அடுத்தது ரியல்மி சைட்லேருந்து C12க்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. C12 வந்து 8000 ரூபாய்க்கு வரதான் சொல்லியிருக்காங்க. பட் C12 இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா 9000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஹைலைட் என்ன, 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா இதை கன்சிடர் பண்ணலாம். C11க்கும் இதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு 1 GB ரேம் எக்ஸ்ட்ரா வருது, ஒரு 1000 mAh பேட்டரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. C11 வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த 6000 mAh பேட்டரி தேவைப்படுதுன்னா நீங்கள் C12 கன்சிடர் பண்ணுங்கள். 8000 ரூபாய்க்கு வந்து 3 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ C12 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது கண்டிப்பாக ஒர்த்தான ஆப்ஷனாக தான் இருக்குது. அடுத்து C15 வந்து 8500 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக C15 வந்து 10000 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. இது வந்து 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த C15 அப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து அதே 6000 mAh பேட்டரி, ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. C12 வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி அதே ப்ராசஸர் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 8500 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் C15 கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் வேணாம், ஸ்லோவாக சார்ஜ் ஆனாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து C12 கன்சிடர் பண்ணலாம். ஸோ மொத்தமாக இப்போ வந்து ரியல்மியிலேருந்து C சீரிஸை முடிச்சிட்டோம். அடுத்து ரியல்மி 6க்கு பார்த்தோன்னா 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ வந்து கரண்ட்டாக 15000 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து பேஸ் வேரியண்ட்டு, நம்மளுக்கு வந்து 6 GB ரேமோட வருது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 13500 ரூபாய் இது எப்படின்னா, வந்து பழைய ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனோட வேல்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆட் பண்ணுவாங்க. இல்லை ப்ரீபெய்டாக முன்னாடியே வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரியல்மி 6 வந்து நீங்கள் 16000 ரூபாய் தான் பே பண்ணணும். ஸோ ரியல்மி 6க்கு நீங்கள் பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 1350 ரூபாய் கம்மியாகும். ஸோ இன்னொரு நல்ல ப்ரைஸ்க்கே கிடைக்குது. ஸோ ரியல்மி 6 வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஆப்ஷனாக தெரியுது. அண்ட் ரியல்மி 7 ப்ரோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆஃபர் கொடுக்கல. பட் ரியல்மி 7 சீரீஸ் பற்றி நான் பேசவும் விரும்பலை, விளங்காத சீரீஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7 வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. 7 ப்ரோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன், கொஞ்சம் ஓவர் ப்ரைஸு, ஃப்ரண்ட் கேமரா வீக். அதில் 7 வந்து அது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கும் தெரியாது. பட் மாதத்தில் ஒரு கவுண்ட்டு கொடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த கவுண்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியல்மி X3 சூப்பர் ஜூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ வந்து கரண்ட்டாக 28000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் ஜூமிங் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது நான் மட்டும் நீங்கள் சூப்பர் ஜூம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ரியல்மி X3 வந்து சூஸ் பண்ணலாம். X3 வந்து கரண்ட்டாக இப்போ 25,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இது வந்து ஆஃபரில் 22,000 ரூபாய் கொண்டு வராங்க. ஸோ 22,000 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங்கு பர்ஃபார்மன்ஸு கேமரா எல்லாமே வந்து மாசாக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் மட்டும் பார்த்துக்கோங்க, 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட்காக வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏமாறாதீங்க. 60Hz யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். 120 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 வாட்டி இல்லை 2 வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 22,000 ரூபாய்க்கு வந்து டோட்டலாக ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அடுத்து X50 Pro பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய்க்கு வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 42,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இதில் பெருசாக பேசணும்னா எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 865+ இருக்கு. சூப்பர் அமலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 32 MP கேமரா, 8MP அல்ட்ரா வைட் கேமரா, எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி, கூடவே வந்து 65W சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. நீங்கள் வந்து ஃபோனை லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கையோட அந்த ஃபோன் புக் பண்ணும்போது ரியல்மி வெப்சைட்லேருந்து ஒரு 10W சார்ஜர் சேர்த்து புக் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் வழியாக ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ரியல்மிலேருந்து நம்மளுக்கு கொடுத்த ஆஃபர். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த 10 ஆஃபருமே முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு முக்கியமான ஆஃபர் என்னென்னா ரியல்மி X2. என்னடா பழைய ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறேன்னு கேட்பீங்க. இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஆப்ஷன் தான். இது 6GB ரேம் மாடல் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து 256GB மாடல் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வாங்கினா கண்டிப்பாக டோட்டலாக ஒர்த்து தான். பட்டு இந்த 256GB இல்லை, நீங்கள் வந்து 128GB வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடச்சிதுன்னா ரியல்மி X2 வந்து இப்போ வாங்குறது கூட ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். அடுத்து வந்து ரியல்மி 6 Pro, இது வந்து கரண்ட்டாக இப்போ 18,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கும் கம்மியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிங்கன்னா டோட்டலாக ஒர்த்தான ஆப்ஷன். அடுத்து வந்து ரியல்மிலேருந்து X2 Pro இருக்குது. X2 Pro வந்து ஒரு வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 32,000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து உங்களுக்கு ஒரு 28,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடச்சாலே வந்து ஒரு டோட்டலான ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அடுத்து ரியல்மிலேருந்து XT. ஸோ இது வந்து ரொம்ப பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சுடா, இன்னமும் இதை வாங்கலாமான்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 712 பவர்டு, சூப்பர் அமலெட் டிஸ்பிளே, எல்லாமே வந்து ஒரு மாசான ஸ்பெக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. XT வந்து உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ரியல்மிலேயே இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ரியல்மி 5 Pro இருக்குது. ரியல்மி 5 Pro போன டிசம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்குலாம் வந்தது. அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாச்சு. திருப்பி திடீர்னு வந்து புஷ்பான மாதிரி புஷ்ன்னு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 15,000 ரூபாய்க்கு வந்து ரியல்மி 5 Pro ஒர்த்து கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி தான். பட் இது வந்து ஒரு 12,000 ரூபாய் இல்லை 13,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த X2 6 Pro, X2 Pro, XT 5 Pro, இந்த 5 மாடலுமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, விளங்காத மாடலாக இருக்குது, அது கன்சிடர் பண்ணுறதுக்கு பழைய மாடல் ரியல்மிலேயே வந்து சூப்பராக இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். புதுசாக லான்ச் பண்ண எல்லாமே வந்து விளங்காத மாடல் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ரியல்மி பேக் டு பேக் நம்மளும் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். பட் கவர் நான் யூஸ் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரியல்மி 7 ரிவ்யூ நம்ம சேனலில் ஏன் இன்னும் போடல அப்படின்னா அதில் வந்து இன்னமும் வந்து ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகுது, பேட்டரி வந்து 5,000 mAh சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூஸ் பார்த்தோன்னா ஒரு 4,100-4,200 mAh மாதிரி தான் கிடைக்குது. ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வந்து சார்ஜ் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணனா ஃபோன் ஹீட் ஆகுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ரியல்மி 7ல். இதெல்லாமே வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் யாருக்குமே ரியல்மி 7ஐ ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. ரியல்மி 7ல எல்லாமே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறேன். 7 Pro இருக்குது, இதுவும் வந்து என்னத்தை சொல்கிறது தெரில. கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். 7 Pro உங்களுக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக 7 Pro ஒர்த்து தான். பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் அதில் வீக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ இதுக்கு மேலே பேசினேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன பழைய மாடல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. X2 6 Pro, X2 Pro, XT 5 Pro, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஆப்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.